வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்படைக்கு அடுத்த தளபதி நியமனம். பாகிஸ்தானுக்கு ஸ்டீல்த் போர்க்கப்பலை டெலிவரி செய்தது சீனா. காஷ்மீருக்கு விரையும் மேலதிக துணை இராணுவ படைகள். இந்திய கடற்படையின் தற்போதைய தலைமை தளபதியாக இருக்கும் அட்மிரல் கரம்பீர் சிங் வரும் 30 திகதியுடன் ஓய்வு பெறுகின்றார். இதனைத் தொடர்ந்து இந்திய அரசு வைஸ் அட்மிரல் ஹரிகுமார் அவர்களை அடுத்த கடற்படை தலைமை தளபதியாக நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவர் வரும் 30 தலைநகர் டில்லியில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் இந்தியாவின் 25 கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்வார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த இவர் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் 61 அணி மாணவராக இணைந்து முடித்து 1983 ஆண்டு ஜனவரி 1 இந்திய கடற்படையில் சப் லெப்டினன்ட் ஆக இணைந்தார். தனது 38 வருட பணிக்காலத்தில் விராட், ரன்வீர், கோரா, நிஷாங் போன்ற முன்னணி போர் கப்பல்களை வழிநடத்தியுள்ளார். மேலும் பற்பல உயர் முக்கியத்துவம் கொண்ட பொறுப்புகளையும் வகித்துள்ளார். அமெரிக்க, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும், மும்பை பல்கலைக்கழகம் மற்றும் டில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் பாதுகாப்பு தொடர்பான படிப்புகளை பயின்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிய ஸ்டீல் தொழில்நுட்பம் கொண்ட பிரிகேட் போர்க்கப்பல் ஒன்றை திங்களன்று சீனா பாகிஸ்தானுக்கு டெலிவரி செய்துள்ளது. இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவினை பறைசாற்றுவதாக சீன ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனா பாகிஸ்தானிற்காக 4 டைப் நோட் 54 ஸ்டீல்த் பிரிகேட் ரக கப்பல்களை கட்டி வருகிறது. இதில் முதல் கப்பலான BNS துக்ரில் தற்போது டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் ஸ்டேட் ஷிப் பில்டிங் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இந்த போர்க்கப்பல்களை கட்டி வருகிறது. ஷங்காயில் நடைபெற்ற விழாவில் இந்த பிரிகேட் கப்பலை பாகிஸ்தானிற்கு சீனா டெலிவரி செய்துள்ளது. முந்தைய சீன கப்பல்களை விட இந்த கப்பல்கள் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள், சக்திமிக்க ரேடர்கள் மற்றும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் ஆகியவற்றை பெற்றிருப்பதாக குளோபல் டைம்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. காஷ்மீரில் மீண்டும் அதிகரிக்கும் பயங்கரவாத சம்பவங்கள் காரணமாக அங்கு மேலதிக படைகளை அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீரின் தற்போதைய நிலை குறித்து உள்துறை அமைச்சர் கடந்த மாதம் மேற்கொண்ட ஆய்வை அடுத்து தற்போது படைகளின் எண்ணிக்கையை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 50 கம்பெனிகள் CRPF மற்றும் 25 கம்பெனிகள் எல்லை காவல் படைகள் மேலதிகமாக காஷ்மீருக்கு அனுப்பப்பட உள்ளன. இந்த 30 கம்பெனிகள் படைப்பிரிவுகளும் ஸ்ரீநகரில் மட்டுமே நிலைநிறுத்தப்பட உள்ளன. கடந்த மாதம் ஸ்ரீநகரில் பொதுமக்கள் பயங்கரவாதி கொல்லப்படுவது அதிகரித்ததனை அடுத்து இந்த முடிவினை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது. இந்த படைகள் அங்குள்ள திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு அபாயம் அதிகம் உள்ள இடங்களில் பணியமர்த்தப்படும். தற்போது CRPF படை 10 இடங்களில் தளங்கள் அமைக்க உள்ளது. இந்த இடங்களில் CRPF படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆப்கானிஸ்தான் தொடர்பான பிராந்திய பேச்சுவார்த்தை கூட்டம் டில்லியில் புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் ரஷ்யா, ஈரான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், துருக்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அதிகரித்துள்ள பயங்கரவாத அச்சுறுத்தல், போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பு அளிக்க பொதுவான அணுகுமுறையை உறுதி செய்ய இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. இதனையொட்டி தஜிகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஹமத்ஜான் மஹ்முத் ஜாதா, உஸ்பெகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் விக்டர் மக்முடோவ் ஆகியோர் டில்லி வந்துள்ளனர். அவர்களுடன் அஜித் டோவல் கடந்த செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகையில், டோவல் மஹ்முத் ஜாதா இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இருவரும் ஆப்கானிஸ்தான் குறித்த தங்களின் விரிவான கண்ணோட்டங்களை பகிர்ந்து கொண்டனர். அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானிடம் இருந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதற்கு இருவரும் கவலை தெரிவித்தனர். அந்நாட்டில் மக்கள் நலனுக்கு அச்சுறுத்தலாக உள்ள நிகழ்வுகள் குறித்தும் அவர்கள் பேசினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய பகுதியில் புதிதாக ஒரு கிராமத்தை சீனா உருவாக்கியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதனை இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மறுத்துள்ளன. இதுகுறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரியொருவர் தெரிவிக்கையில், பென்டகன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கிராமம் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் ஏற்கனவே சீன கட்டுப்பாட்டில் உள்ள
சுபான்சிரி பகுதியில் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக சீன ராணுவத்தின் நிலை அமைந்துள்ளது. மேலும் அங்கு நீண்ட காலமாகவே பல்வேறு கட்டுமானங்களை சீனா அமைத்துள்ளது. அவை அண்மையில் திடீரென கட்டப்பட்டதாக கூறப்படுவது தவறு. கடந்த 1959 ஆண்டில் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவிடமிருந்து அந்த பகுதியை சீன ராணுவம் கைப்பற்றியது. அப்போதிருந்தே அங்கு கட்டுமானங்களை சீனா உருவாக்கி வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அண்மையில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் மற்றும் திபெத்துக்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியில் 100 வீடுகள் அடங்கிய மிகப்பெரிய கிராமத்தை சீனா உருவாக்கியுள்ளதாக தெரிவித்திருந்தது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.